அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் இன்னொரு புதுமையான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். இது என்னன்னாக்கா கோவக்காயில ரோஸ்ட். எப்பவும் நம்ம பொரியல் செய்வோம், ஆனால் இந்த வாட்டி நான் வந்து கோவக்காயில ரோஸ்ட் பண்ண போறேன். இது வந்து ஆந்திரா ஸ்டைல் ரெசிபிங்க. இதுக்கு வந்து ரொம்ப கம்மியான பொருள்கள் தான் தேவை. வாங்க, என்ன பொருள் தேவைக்கா? ஒரு 300 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கோவக்காயை. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் கடலை மாவு, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச். கார்ன்ஸ்டார்ச் இல்லாட்டா நீங்கள் அரிசி மாவு போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாப்பொடியை ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். நான் 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு, அப்புறம் பெருங்காயம். என்ன பண்ண போகிறோம், இந்த கோவக்காயில் இந்த கடலை மாவு, அப்புறம் இந்த கார்ன்ஸ்டார்ச், அப்புறம் இந்த மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். எல்லாத்துலேயும் இந்த மசாலா போகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கோவக்காயில் தண்ணி இருக்கக்கூடாதுங்க. முதலையே கொஞ்சம் நான் வந்து பிழிஞ்சு எடுத்துட்டேன், கட் பண்ணி அலம்பி. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இப்படி தெளிச்சுக்கலாம், நிறைய போட்டுறாதீங்க. இதை நல்லா கடலை மாவும் அரிசி மாவோ இல்லை இந்த கான்ஸ்டாச்சோ நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இதை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சரிதா, மெலிசு மெலிசாக கட் பண்ணுங்கள். அதே மாதிரி கோவக்காய் ரொம்ப பழமாக இருந்தாலும் இது நல்லா இருக்காதுங்க. அதனால் நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் காயாக உள்ளே வந்து பச்சையாக இருக்கணும். இந்த மாதிரி மெலிசு மெலிசாக பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து இதை எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன். சூடாகிடுச்சு நல்லா. நான் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சு இது 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை வந்து இந்த சூடான எண்ணெயில் இப்படி 2 2 போட போகிறேன். இது பாருங்கள், இது நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு செட்டு இதை நம்ம என்ன பண்ணுவோம், இப்போது இந்த பவுலில் எடுத்து வச்சுருவோம். நான் எடுத்துட்டேன் முதல் செட்டு, இப்போ 2வது செட்டு போட்டிருக்கேன். இதுக்கு என்னென்ன தேவைன்னு திரும்பி ஒரு வாட்டி நான் சொல்லிடுறேன். நான் எடுத்தது 300 கிராம் கோவக்காய், அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1 1/4 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் கார்ன்ஸ்டார்ச் இல்லாட்டா அரிசி மாவு, அப்புறம் கொஞ்சம் மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு தேவையான அளவுக்கு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம். இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு 10 நிமிஷம் கழிச்சு சூடான எண்ணெயில் இந்த மாதிரி நீங்கள் 2 2 போட்டு பிரித்து போட்டு பொறிச்சு எடுக்கணும். அப்படின்னு பாருங்கள், நம்ம எல்லா கோவக்காயும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா மொறுமொறுன்னு இருக்குது கோவக்காய். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணுங்க. கோவக்காயில் பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்து வெண்டைக்காயிலையும் பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த ஸ்டைல் ரோஸ்ட் கோவக்காய் வெண்டைக்காய் ரோஸ்ட் வந்து நான் ஆந்திராவில் எஸ்பெஷலி திருப்பதி போகும்போது நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்ருக்கேன். என்றைக்காவது வித்தியாசமாக வீட்லேயும் அந்த மாதிரி பண்ணுவேன். அப்படி தான் நான் இன்றைக்கி பண்ணி உங்களுக்கும் சரி அதை ஷூட் பண்ணி காமிப்போன்னு எடுத்தது. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி.